வெல்கம் டு மீட்டா லிங்கோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம வந்து பெஸ்ட்டு ஃபார்முலா ஃபீட் வந்து நம்ம பார்ட் ஒன் பார்த்தோம் இல்லையா, அதோட பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம். ஃபார்முலா ஃபீல்டில் வந்து பெஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா, நான் வந்து ஹெல்த்தியஸ்ட் பேபி ஃபார்முலா அப்படின்னு எதை வச்சு சொல்கிறேன்னா, இன்க்ரீடியன்ஸ் வச்சு சொல்கிறேன். நான் என் பேபிக்கு கொடுத்தது வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சிமிலாக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன் வந்து அன்டில் வந்து இப்போ டூ இயர்ஸ் வரைக்குமே அதுதான் கொடுத்தேன்னா. ஸோ இப்போ வந்து அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, இட் கம்ப்ரஸஸ் வந்து ஒமேகா த்ரீ அண்ட் வந்து சிக்ஸ் ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, கொலீன் இருக்குது, அயன் இருக்குது, அப்புறம் வந்து டாரின், அயோடின், ஜிங்க், லைக் நியூரோ நியூட்ரியன்ஸ் என்னெல்லாம் தேவைப்படுதோ அது எல்லாமே இருக்குது பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு பேபிஸ்க்கு. அது தவிர வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போன்ஸ்க்காக வந்து கால்சியம் அப்புறம் வைட்டமின் டி அண்ட் பாஸ்பரஸ் வந்து முக்கியமாக இருக்குது. ஸோ இப்போ எப்போதுமே அந்த கீ இன்க்ரீடியன்ஸ் வந்து இட் என்ஹான்ஸ் வந்து க்ரோத் டெவலப்மெண்ட் ஆஃப் நம்மளோட குழந்தைக்கு வந்து அது வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபார்முலா மில்கில் இருக்குதா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பாருங்கள். அடுத்தது வந்து எது வந்து க்ளோசஸ்ட்டு அந்த ப்ரெஸ்ட் மில்க் இருக்குது அப்படின்னா, ப்ரெஸ்ட் மில்கில் என்ன இருக்குன்னா வந்து ஒலிகோசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து நம்ம பேபி மில்கில் வந்து இருக்கணும். அது அது வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து அந்த ஃபார்முலா மில்க் வந்து இட் விச் இஸ் ஈக்குவல் டு வந்து என்ன அப்படின்னு சொன்னோன்னா ப்ரெஸ்ட் மில்க். இப்போ ஸோ அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபார்முலா ஃபீட்க்கு நீங்கள் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுறது நல்லது. பட் இக் ஒன் திங் நீங்கள் நோட் பண்ணணும், நான் சொல்லிட்டேன், அந்த ஃபார்முலா ஃபீட் வந்து பேபி கொடுத்த உடனே வந்து வாமிட் எடுக்கலை, கான்ஸ்டிபேஷன் ஆகலை, கேஸ் ப்ராப்ளம் வரலை, அதாவது வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எதுவும் வரலை அப்படின்னு சொன்னீங்க, கண்டிப்பாக அந்த பேபிக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இது வந்து என்னோடய சஜஷன். ஏன்னா என்னோடய ரெண்டு ரெட்டை குழந்தைங்களுக்கும் நான் வந்து கொடுத்து கொடுத்து அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பண்ணனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ நான் அல்லது நான்ட்ரோ சொல்லுவாங்க. நான்ட்ரோ வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான். அதுலேயும் நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் ஒன் அப்படின்னா இந்த மந்த்லேருந்து இந்த மந்த் வரைக்கும், ஸ்டேஜ் டூ இதில் இருந்ததுனால பேபிக்கு வந்து செவன் டு எயிட் மந்த்ஸ் ஸ்டேஜ் டூ சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த ஏஜில் உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்றத கொடுப்பாங்க. அதே மாதிரி நைன் டு டுவெல் மந்த்ஸ் வந்து ஸ்டேஜ் த்ரீ இருக்கும், அப்புறம் நைன் டு வந்து அதாவது டுவெல் டு 24 மந்த்ஸ் சொல்லியிருப்பாங்க அது. ஸோ அப்போ அதெல்லாம் வந்து அப்போ வந்து பேபி என்ன பண்ணுவாங்கன்னா, தே டு நாட் ஃபேஸ் வந்து எனி ப்ராப்ளம் இன் சூயிங், அதாவது இந்த பைட்டிங் அண்ட் ஈட்டிங் ஃபுட் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு பல்லெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நம்ம சாலிட் ஃபுட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ வந்து மில்க் வந்து எப்போ தேவைப்படுதோ அப்போ கொடுக்குற மாதிரி நம்ம வச்சுக்கணும். அதை டைம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இப்போ வந்து நீங்கள் சாலிட் ஃபுட்டை வந்து சிக்ஸ் மந்த்ஸில் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரு ஃபோர் டு சிக்ஸ் டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபார்முலா ஃபீடும் மதர் மில்க்கும் கண்டிப்பாக கொடுக்கணும். அது தவிர வந்து சாலிட் ஃபுட் நம்ம கொடுக்கணும். நான் சொன்ன மாதிரி அந்த ஆப்பிள் பேர் பியூரி அல்லது வந்து கேரட் அண்ட் பம்கின் பியூரி அந்த மாதிரி கொடுக்கணும். கொஞ்சோண்டு வந்து ரைஸ் போடணும். ரைஸ் கூட நான் வந்து சொல்லியிருக்கேன் வீடியோவில், நிறைய வீடியோவில் என்ன கொடுக்கணும்னா அந்த சீரக சம்பா ரைஸ், அதாவது மருந்து எதுவும் போடாத அரிசி வந்து நம்ம போடணும். அது கொஞ்சமாக போட்டால் போதும், பேபிக்கு வந்து நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அது தவிர நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, கிளிங்கோமீட்டா ஸ்ப்ரௌட்டி மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் வச்சேன், ஒரு ப்ராடக்ட் இருக்குது விச் இஸ் அவைலபிள் இன் சிங்கப்பூர். அது வந்து நான் வந்து பேபிக்கு வந்து கொடுத்தேன். இது வரைக்கும் அந்த பேபிக்கு வந்து அந்த ப்ராடக்ட் மட்டும்தான் நான் கொடுத்துட்டே இருக்கிறேன். அது நான் அங்கேருந்து அந்த இந்தியாவிலேருந்து பண்ணி அங்கே தான் போகுது. ஸோ அப்போ வந்து அதை நான் வந்து கொடுத்தேன். பேபிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை தான் என் பேபி வந்து நெஸ்டமோ செரிலாக்கோ எந்த வந்து ஆர்டிஃபிஷியல், அதாவது என்ன சொல்கிறது, வந்து சீரியல் இது வந்து மீல் வந்து சாப்பிடவே இல்லை. வீட்டில் பண்ண மாதிரியே தான் இருக்கும். அது ஹோம் மேடு முளைக்கட்டி பண்ணுறாங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் கொடுத்தேன். நீங்களும் அதே மாதிரி கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஹோம் மேட், நீங்கள் உங்கள் தாத்தா பாட்டி அதாவது உங்கள் பாட்டி பரம்பரையாக பண்ணியிருப்பாங்கள்ல, அதை நீங்கள் கேட்டு என்ன பண்ணியிருக்காங்க பேபிஸ்ங்கிறத பார்த்து நீங்கள் அதுவும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபீட்ஸ் கொடுக்குறப்ப வந்து கேர்ஃபுல்லாக கொடுங்க. அதுக்கடுத்தது வந்து நான்ட்ரோ சொன்னேன், இது சொன்னேன். அப்புறம் வந்து டெக்ஸலாக் இருக்குது, ஆப்டமில் இருக்குது, இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. அது வந்து அப்புறம் டாக்டர் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. லாஸ்ட் வந்து என்னால் மில்க் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க வந்து லாக்டோஜன் கொடுத்துக்கலாம். இதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 பெஸ்ட்டு மில்க் பவுடர்ஸ் வந்து பேபிஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து S26 கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு மதர்ஸ் மில்க் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்காக அப்படின்னா, எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஒர்க்கிங் உமன் மதர் தான். ஸோ அப்போ வந்து நியூட்ரிஷன் வந்து நம்ம பேபிக்கு வந்து கொடுத்து அவங்களோட
டெவலப்மெண்ட் வந்து ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்றப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்குறோம். அதில் வந்து பெஸ்ட் வந்து ஈக்குவல் டு வந்து மதர்ஸ் மில்க் வந்து சிமிலர் டு எஃப்எல் க்ரோ அப் ஃபார்முலான்ருக்கு. அது வந்து அந்த 2FL வந்து க்ரோ அப் ஃபார்முலா வந்து ஃபவுண்டின் பிரஸ்ட் மில்கில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் கிடையாது, அது வந்து ஒலிகோ நேச்சுரல் ஒலிகோ சாக்கரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஹியூமன் பிரஸ்ட் மில்கில் இருக்குது, அது வந்து இதில் இருக்குது. கவு மில்கில் வந்து லோவாக இருக்கனால தான் அது நம்ம கொடுக்க மாட்டோம், பட் மதர்ஸ் மில்கில் அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபார்முலா அதில் ஆட் பண்ணியிருக்கனால இது கொடுக்கலாம் அப்படின்னு. அது அது தவிர அதில் 9 வைட்டல் நியூட்ரியன்ஸ் வந்து இருக்குது. அது வந்து மென்டல் க்ரோத்துக்கு வந்து நல்லா இது பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி வந்து அதில் அந்த பாம் ஆயில்னு சொல்லி இதில் ஆயில் அப்சார்ப்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அது கிடையாது. முக்கியமாக நீங்கள் அதை பார்க்கணுங்க, பாம் ஆயில்னு சொல்லிட்டு எதையாவது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இது வந்து வாங்கி கொடுக்காதீங்க பேபிக்கு. ஸோ இப்போ அது தவிர அந்த 9 நியூட்ரியன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா டிஹெச்ஏ இருக்குது, ஏஏ இருக்குது, லியூட்டைன் இருக்குது, கொலின் இருக்குது, வைட்டமின் B5 இருக்குது, அயன் இருக்குது, ஜிங்க் அண்ட் அயோடின் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுன்னா மென்டல் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது தவிர வந்து டஸ் நாட் கண்டெயின் பாம் ஆயில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து மெயினாக வந்து இந்த சிமிலர் 2FL க்ரோ ஃபார்முலா இது வந்து சிங்கப்பூரில் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ஃபா க்ரோ வந்து ஏப்ரல் ஸ்டேஜ் 3 வந்து ஜென்டிலிஸ் பேபி ஃபார்முலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன பண்ணுதுன்னா அந்த என்ஃபா க்ரோ வந்து என்னோடய நீஸ்க்கெலாம் கூட கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அது ஜென்டில் ஆன்யர் வந்து பேபிஸ் டம்மி அது ஆக்சுவலாக அது வந்து அடுத்தது வந்து ரெக்கமெண்டட் லெவல் வந்து டிஹெச்ஏ வந்து டெய்லி இன்டேக் எவ்வளோ தேவைப்படுதோ அது தேவை இருக்குது பேபிஸ்க்கு. அப்புறம் வந்து என்னதுன்னா பீங் ஈஸியர் ஆன் ஸ்டமக் வந்து பேபி வந்து எந்த இதுவும் வந்து ப்ராப்ளமும் வந்து ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது யூஸ் பண்ணிங்கன்னா சே குட் பை டு அன்கம்ஃபர்டபுள் டம்மிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நான் வந்து என்ஃபா க்ரோ, அப்புறம் வந்து அடுத்தது ஃப்ரிஸ்டா கோல்டு 3 க்ரோயிங் அப் மில்க் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுலேயும் அதே மாதிரி வந்து ப்ரீபயாட்டிக் நியூக்ளியோடைட்ஸ் வைட்டமின் டி B12 எல்லாம் இருக்குது, டிஹெச்ஏ எல்லாமே இருக்குது. இதுவும் வந்து ஈஸி டைஜஸ்ட் ஃபார்முலா மில்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பீடியாஷோர் கோல்டு வெனிலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அது நீங்கள் கொடுத்துக்கலாம். அதில் 34 நியூட்ரியன்ஸ் வந்து இருக்குது பேபிக்கு. ஸோ வந்து இது 1 இயர்லேருந்து 12 இயர் வரைக்கும் கொடுத்துக்கலாம். இது வந்து இந்த பீடியாஷோர் வந்து கோல்டு ஃபார்முலா வந்து விச் இஸ் அவைலபிள் ஒன்லி இன் சிங்கப்பூர். நான் பேபி வந்து இந்தியாவில் வந்து இருக்கிறப்ப ட்ரை பண்ணுறப்ப வந்து எனக்கு வந்து கிடைக்கல. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து அங்கேருந்து எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அதர்வைஸ் நான் வந்து நாய்டு ஹாலில் வந்து இம்போர்ட்டட் வந்து பீடியாஷோர் வந்து மில்க் கிடச்சிச்சு. ஸோ அது வாங்கி பாப்பாவுக்கு கொடுத்தேன். ஸோ அப்போ வந்து அது வந்து நிறைய 3 ஃப்ளேவர்ஸில் இருக்குது அவைலபிள், வனிலா அண்ட் வந்து சாக்லேட் அண்ட் ஸ்ட்ராபெரியில் இருக்குது. ஸோ இது நீங்கள் போகலாம். அப்புறம் என்ஃபா க்ரோவில் வந்து ஸ்டேஜ் 3 ஃபார்முலா மில்க் பவுடர் இருக்குது, அதுவும் நீங்கள் பேபிக்கு கொடுக்கலாம், குட் இன் டைஜஸ்டிவ் சிஸ்டம். அப்புறம் அபாட்டில் வந்து ஐசோமில் சோயா க்ரோயிங் அப் ஃபார்முலா இருக்குது, சோயா மில்க் அதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 100% வந்து லாக்டோஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் கொடுக்கலாம். குட் இன் ப்ரோட்டீன்ஸ் வந்து ஹை குவாலிட்டி சோயில் பண்ணனால நல்லாயிருக்கும். அது இதில் வந்து இட்ஸ் ரிச் இன் ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6 அண்ட் டாரின் கோலின் அயன் ஃபோலிக் ஆசிட் எல்லாம் இருக்குது. அடுத்தது டியூமக்ஸ் மேமில் கோல்ட் மில்க் ஃபார்முலா, மேமில் கோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வந்து சிங்கப்பூரில் கிடைக்குது, இதுவும் நீங்கள் கொடுக்கலாம். அப்புறம் வந்து டியூமக்ஸ் டியூக்ரோ ஸ்டேஜ் 3 க்ரோயிங் பேபி மில்க் ஃபார்முலா அதாவது கொடுக்கலாம். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து வீத் நியூட்ரிஷன் வந்து S26 கோல்டு ப்ராக்ரஸ் அதுவும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ வந்து ஸோ அப்புறம் வந்து நேன் ஆப்டி ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கு, இது வந்து கண்ணிலேருந்து ஓவரால் எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து அதே மாதிரி இந்த மாதிரி வந்து அப்புறம் நேன்ட்ரோ சென்சிட்டிவ் மில்க் ஃபார்முலா அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் ப்ரைஸ்லாம் நீங்கள் வந்து சிங்கப்பூரில் உள்ள அமேசானில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வேறு ஏதாவது வந்து பெரிய வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வந்து நீங்கள் செக் பண்ணி முஸ்தஃபா அந்த மாதிரிலாம் செக் பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக. அப்புறம் வந்து இன்னொன்று சொல்லி ஆகணும், எயின் மில்க் அப்படின்னு இருக்குது ஸ்டேஜ் 3 ஃபாலோஅப் ஃபார்முலா. இது வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி இட்ஸ் மேட் இன் சிங்கப்பூர், 100% வந்து நியூசிலாந்து மில்கில் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து எயின் மில்க் இஸ் வந்து சிங்கப்பூரியன் பிராண்ட், இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து டிஹெச்ஏ அண்ட் ஏஆர்ஏ வந்து இதெல்லாம் இருக்கிறனால அது வந்து ரொம்ப இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து இது பண்ணுது. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து இஃப் யூ சப்போர்ட் வந்து சிங்கப்பூர் ப்ராடக்டை வந்து பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட வாலெட்டுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ டேக்ஸ்லெஸ் கூட கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இது என்னோடய டிப்ஸ் தான். இது சிங்கப்பூரில் அவைலபிளாக இருக்குது, இது நீங்கள் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ என்னோடய பேபிக்கு வந்து பீடியாஷோர் கொடுத்துட்ருக்கேன்.
ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு எந்த பேபிக்கு என்ன வந்து மில்க் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு அஃபோர்ட் பண்ண முடியுமோ அது டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனோட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா டச் தி பெல் ஐகான். தேங்க்யூ, பை பை.